பேசலாம், நாமலாம் வருங்காலக்கலாம். இது ஹாட்ஸ்பாட், நான் உங்கள் ராஜேஷ். எங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வெங்காயம் வெட்டினா கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும், கண் கலங்கிடும். அது ஏன் ஏன் வெங்காயம் வெட்டும் போது மட்டும் அந்த வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்க அந்த கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம கண்ணில் தண்ணி வந்துடுது. நான் அழுகவே மாட்டேன் போய் எனக்கெலாம் அழுகவே வராதுன்னு சொல்கிறவங்க கூட வெங்காயம் வெட்டினா அழுகுறாங்க, அது ஏன்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ரசிக்க பாருங்கள். ஃபஸ்ட், நார்மலாக ஒரு வெங்காயத்தில் என்ன இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைடு அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வெங்காயத்துக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் வெங்காயத்தை எடுத்து டக் டக் டக்குன்னு வெட் பண்ண, அதாவது கத்தி எடுத்து வெட்டும் போது உள்ளே இருக்கிற அந்த அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைடு வெளியே வந்து ஒரு என்சிமோட கலந்துடும். ஸோ அந்த என்சிமோட கலந்ததுனால ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு அது மாறும். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பேர் ஜிங்க் ப்ரோபனியல் எஸ் ஆக்சைடு. ஸோ ஜிங்க் ப்ரோபனியல் எஸ் ஆக்சைடு வந்து ரொம்ப வாலட்டைல், ரொம்ப வாலட்டைல்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும் அர்த்தம், டக்குன்னு எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அப்படி எவாப்ரேட் ஆகி கேஸாக மாறிடும். அந்த கேஸ் நம்ம கண்ணுக்குள்ளே அப்படியே போயிடும். ஏன்னா கேஸ்னாவே காற்றோட கலந்துடும் இல்லையா, அந்த நம்ம கண்ணுக்குள்ளே அப்படியே போயிடும். கண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம கண்ணுக்குள்ளே ஒரு மைல்டான ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் கண்ணுக்குள்ளே ஆசிட்னு பயப்படுவேனா, அது வந்து ஒரு மைல்டான கண்ணு சல்ஃபியூரிக் ஆசிட் தான், கண்ணை பாதிக்காது. ஸோ அப்படி மைல்டான சர்ஃபியூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா அப்போ தான் வந்து நமக்கு வந்து எரிச்சல் ஃபீலிங் வரும். வெங்காயம் வெட்டும் போது ஃபஸ்ட்டு இந்த கண்ணீர் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கண்ணெலாம் எரியும் இல்லையா, அது காரணம் வந்து கண்ணுக்குள்ளே அந்த ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, நார்மலி நம்ம கண்ணில் இருக்கிற இடத்துல லூப்ரிகேட்டிங் கிளான்ஸ் அப்படின்னு நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஆசிட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா அந்த லூப்ரிகேஷன் கிளான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, குட்டி குட்டி நீர் துளிகளாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் கண்ணுக்குள்ளே. ஸோ அதை அப்படியே அந்த நீர் ப்ரொடியூஸ் ஆகி நிறைய அப்படியே ஃபில் ஆகி அப்படியே ஓவர்ஃபுல் ஆகும். இதுதான் வந்து நம்ம வெங்காயம் வெட்டும் போது கல்லில் தண்ணி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இதுதான் உங்களை நடக்கிற விஷயம். ஸோ இனிமேல் நீங்கள் வெங்காயம் வெட்டினீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த லூப்ரிகேட்டிங் கிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன நீர்த்துளிலாம் ஃபுல்லாக நீர்த்துளியாக இங்கே ஃபில் ஆகி ஓவர்ஃபுல் ஆகி அப்படியே வர்றது தான் அந்த கண்ணீர் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். இனிமேல் உங்கள் வீட்டில் யார் வெங்காயம் வெட்டினாலும், உங்கள் அம்மா வெட்டினாலும், யார் வெட்டினாலும் இதை சொல்லுங்கள், இதுதான் விஷயம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் பேசின விஷயத்தில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன், மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் வேறு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பேசலாம். நாளைக்கு எல்லாம் விடையை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது ராஜேஷ். மீண்டும் சந்திப்போம்.